ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு தேதியெல்லாம் குறிச்சிட்டு எல்லா மட்டுக்கும் முறப்படி பாக்கு வச்சு அழைச்சி வேடிக்கை நடத்துறதுக்கு ஒவ்வொரு ஊர் விழா கமிட்டியும் தன்னோட ஊரில் வேடிக்கையை சிறப்பாக நடத்துறதுக்கு வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் ட்ரெண்டிங் சேனல் தொடர்ந்து பார்க்குற உங்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். நமக்கு முதல் அழைப்பாக வந்துட்டு பொன்னமராஜி பக்கத்தில் இருக்கக்கூடிய பூலாங்குறிச்சியிலேருந்து அழைப்பு வந்துச்சு. நம்ம பூலாங்குறிச்சி சிவா அண்ணன் அழைப்பு கொடுத்துருந்தாங்க. வர 26ஆம் தேதி 26/5/2024 மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்துட்டு நம்ம ஊர் பூலாங்குறிச்சியில் வேடிக்கை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. 2022 எப்படி டோக்கன் படி முறைப்படி மாசா வேடிக்கையை நடத்துனாங்களோ அதே மாதிரியே அனைத்து கலைகளும் முறையா பாக்கு வச்சு அழைச்சு பாரம்பரிய முறைப்படி சூப்பரா நடத்த போறாங்க இந்த வருஷம் வேடிக்கையை. இதுக்கப்புறம் 28/4/2024 நாளை மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா கண்டனிப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல ஜல்லிக்கட்டு நடக்க போகுது. அதுக்குண்டான டோக்கன் எல்லாமே விழா குழு வந்துட்டு வெளியிட்டு காளைகளுக்கு அழைப்பு கொடுத்துட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிராலிமலை மெய்க்கனுடையார் ஜல்லிக்கட்டு வந்துட்டு கன்ஃபார்மாக நடக்குது. இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜயபாஸ்கர் அண்ணன் போயிட்டு அங்கே விழா குழு நண்பர்களோட ஒன்று சேர்ந்து முகூர்த்தக்கால் நட்டு விழா குழுவோட ஒன்றிணைஞ்சு வேடிக்கைக்குண்டான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காளைகளுக்கும் சரி முறையாக அழைப்பு கொடுத்து வேடிக்கையை 30ஆம் தேதி நடத்த போகிறாங்க. செவ்வாய்க்கிழமை தான் நடக்குது. தொடர்ந்து 3 வருஷமாக இந்த ஊர் வேடிக்கைக்கு நம்ம தமிழ் ட்ரெண்டிங் போயிடும். இந்த வருஷமும் கண்டிப்பாக வந்துட்டு மெய்க்கனுடையார் வேடிக்கையை எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் கடைசி வரலையும் வேடிக்கை எடுக்கிறதுக்காக போகிறோம். இதுக்கப்புறம் மே மாதம் கிட்டத்தட்ட நிறைய வேடிக்கைகள் குறிப்பிட்டிருக்காங்க. சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல மாவட்டங்களில் வந்துட்டு வேடிக்கை நடக்கிறதுக்குண்டான அறிவிப்புகள் சில ஊர்கள் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ சொல்லக்கூடிய வேடிக்கையுடைய தேதி மாற்றம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பின்னாடி நம்ம சேனலில் அதுக்குண்டான அறிவிப்பு கண்டிப்பாக வந்துடும். மாட்டுக்காரங்களும் சரி பிடியக்காரங்களும் சரி பார்க்க வரக்கூடிய பார்வையாளர்களும் சரி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எதுவும் தெரிய வருது தேதி மாறுது இல்லை வேடிக்கை இல்லை அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. வரக்கூடிய நண்பர்கள் முதல்ல கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு எங்கெங்க எதுவும் தகவல் மாறி இருக்குதா என்னங்கிறத செக் பண்ணிக்கங்க. அப்படியே வீடியோவும் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கும் சரி உங்களை சார்ந்த நண்பர்களுக்கும் நல்ல பயனுள்ளதாக இருக்கும். சரி ரைட்டுங்க. மே மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 10/5/2024 பொன்னமராவதி பக்கத்தில் இருக்கக்கூடிய முள்ளிப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல ஜல்லிக்கட்டு நடக்குது. நோட்டீஸ்லாம் நண்பர்கள் போட்டு விட்டுருக்காங்க. முகநூல்ல அதிக இடங்கள்ல ஃபார்வர்ட் ஆன மெசேஜ்ல இதுவும் ஒண்ணு. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மே மாசம் 15ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா குளத்துப்பட்டி திருமயம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்துப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல ஜல்லிக்கட்டு நடக்குது. இது மட்டும் இல்லாம திண்டுக்கல் மாவட்டத்தில் மெக்கேல் பாளையம் நிலக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய மெக்கேல் பாளையம் அங்க வந்துட்டு 22/5/2024 வந்துட்டு ஜல்லிக்கட்டு நடக்குது. அந்த ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள்லாம் ஒன்றிணைஞ்சு அந்த வேடிக்கையை சிறப்பாக நடத்த போகிறாங்க இந்த வருஷம். இது மட்டும் இல்லாமல் விருதுநகர் மாவட்டத்தில் 3 இடங்களில் வேடிக்கை சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தென்மொன்னறிஞ்சி அப்படிங்கிற கிராமத்தில் வேடிக்கை நடக்குது. இது மட்டும் இல்லாமல் 21ஆம் தேதி நெல்லிக்குளம் இதே மே மாசம் கடைசி தேதியில 31/5/2024 பெருமஞ்சேரியில் வேடிக்கை நடக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில இடங்களில் வேடிக்கை நடக்கிற மாதிரி தகவல் நமக்கு வந்துட்டு இருக்குது. அதிகாரப்பூர்வமான தகவல் எப்போ நமக்கு கிடைக்குதோ அப்போ கண்டிப்பாக நம்ம கொடுத்துடலாம்.